ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியக சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பொரி மிக்சர் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3 கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் 1 கப் அளவு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கார்ன் சிப்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் போல் தேவையான அளவு, அப்புறம் 1 கப் நிலக்கடலை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3-4 பல் பூண்டு, இதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெறும் கடாயில் நம்ம பொரியை போட்டு லைட்டாக சூடாக்கிக்கலாம். லைட்டாக சூடானால் போதும். லைட்டாக சூடானோடனே பொரியை எடுத்துருங்க. பொரியை எடுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாக வெறும் சட்டியில் வதக்கணுன்னாலும் வறுத்து எடுத்துக்கலாம் கல்லையை, அது உங்கள் விருப்பம்தான். இப்போது கல்லையும் வறுத்தாச்சு, இதை பொரியோடு சேர்த்து கொட்டிடலாம். அதுக்கப்புறமா அதே சட்டியில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து 1 தடவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணோன்னா திருப்பி இதையும் பொரியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போது அதே சட்டியில் சிப்ஸ் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கார்ன் சிப்ஸை பொரித்து எடுத்துக்கோங்க. கடலை, கார்ன் சிப்ஸு, பொட்டுக்கல்ல எல்லாம் உங்கள் விருப்பம் போல் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வாசம் வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், இந்த தூளெல்லாம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் பொரியோடு சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு பெரிய கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம வதக்கினதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பொரி மிக்சர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.